நான் இயக்குனர் ஜெகநாத். என் ஆளோட செருப்பை காணும் இது படத்தோட பேர். ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் படத்தோட பேரே இதுதான். ஏன்னா கதை அதுதான். ஸோ இந்த கதைக்கு இது ஆப்டான டைட்டிலாக இருந்துச்சு. யாளோட செருப்பை காணும் படத்தோட ஹீரோயின் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், கயல் ஆனந்தி. அவங்களோட செருப்பு தான் காணாமல் போயிடுது. அதை கண்டுபிடிக்கிறான் ஹீரோ, அவன் தான் அந்த பக்கோட பாண்டின்னு நீங்களாம் குழந்தையில் பார்த்துருப்பீங்க. இப்போ வளர்ந்து தமிழ் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். தமிழ் சினிமா கிடச்ச ஒரு நடிக்க தெரிஞ்ச ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரியான தோற்றத்தில் இருக்கிற ஒரு அறிமுக ஹீரோ. ஷியோராக தமிழ் சினிமாவில் அவனுக்கு ஒரு பெரிய இடம் இருக்குது. அவ்வளோ புத்திசாலி, அவ்வளோ டேலண்டட். அந்த வந்து யோகி பாபு வந்து காமெடியாக நிறைய படம் பண்ணிட்டார் தெரியும். பட் ஒரு இந்த படத்தில் வேற ஒரு பார்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னா காமெடி மட்டும் இல்லாமல் பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் இருக்கார். ஒரு சாங் இருக்குது வித் கயலானந்தியோட, முக்கியமாக சொல்ல இடம். ரெண்டாவது வந்து சிங்கம்புலி, லிவிங்ஸ்டன், கேஎஸ் ரவிக்குமார் சார், பாலசரவணன் இவங்கெல்லாம் பெரிய பார்ட். ஏன்னா படத்தில் வந்து பயணம் தான், செருப்பு தேடி போகிற பயணம் தான் அந்த படம். அந்த பயணத்தில் வந்து யார் யாரெல்லாம் கிராஸ் பண்ணுறாங்கிறது சுவாரஸ்யமான ஒவ்வொரு கேரக்டரை கடந்து போகிறான்றது நிகழ்வு. முக்கியமாக அந்த படத்தோட ஆடியோ வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் வெளியே நிறைய வரவேற்பு பெற்றிருக்கு உங்களுக்கு தெரியும். இஷான் தேவன் ஒரு புது மியூசிக் டைரக்டர், விஜய் சாகர் லிரிக்கா. எஸ்டிஆர் பாடின ஆளோட செருப்பை காணும் சாங் வந்து இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னா எஸ்டிஆர் வந்து கான்ட்ரவர்சியாக பாடுவாரா. படத்துக்கு வந்து ஆளோட செருப்பை காணும் படத்து பேர், சாங்கு பேர் செருப்பு சாங், அதை பாடினது எஸ்டிஆர். ஸோ அப்போ வந்து நிறைய ஏதோ ஒரு விஷயம் மாதிரி இருக்குது, இல்லவே இல்லை. அதை தாண்டி இதில் ஒரு ஆல்பமாக மியூசிக்காக லிரிக்காக வாய்ஸாக அப்படி ஒரு எஸ்டிஆரோட ஆல்பமில் பெஸ்ட்டு சாங்காக ஒரு டாப் ஃபைவ்க்குள்ளே இது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். நான் எத்தனை வருஷம் கழித்து பார்த்தாலும் இன்னொரு சாங் வந்து ஸ்ரேயா கோஷல், இன்னொரு சாங் வந்து ஆண்டனி தாசன், இன்னொரு சாங் வந்து பிரியங்கா. உங்களுக்கெல்லாம் பிடிச்ச பிரியங்கா சிங்கர், பிரியங்கா அபிமானின்னு ஒரு சாங், அது வந்து ஃபோஷன் வித் மெலோடி மிக்ஸடு. ஸோ ஆல்பத்துக்கு இருந்த ஆல்பம் கொடுக்குற வரவேற்பு போல் படத்துக்கு கொடுப்பீங்கன்னா ஒரு நூறு இடத்துல டெஃபரெண்ட்டாக சிரிக்கலாம், படம் முடிஞ்சு எழுந்துச்சு கிளாப்ஸ் பண்ணலாம், அப்படி இருக்கும் ஷியூராக. ஷியூராக இது ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி. நன்றி. டெக்னீஷியன்ஸ் வந்து கேமராமேன் வந்து சுக சொல்லும்னு ஒரு புது கேமராமேன் பாலசுப்ரமணியத்தோட அசோசியேட். அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர் தெரியும் உங்களுக்கு, இஷான் தேவ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஆர்ட் டைரக்டர் வந்து புதுசு பாலான்னு. அண்ட் தென் வந்து எடிட்டர் மணிகண்டன். எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், ஆர்டிஸ்ட்லாம் வந்து இன்ட்ரடியூஸே பண்ணல, ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு. அப்போ தான் ஜனங்களுக்கு பிடிக்கும். நன்றி. ப்ரொடியூசர்ஸ் வந்து ட்ரம் ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ். அவங்க வந்து ட்ரம் ஸ்டிக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், முருங்கக்கா. அவங்க என்னென்னா கொஞ்சம் மாற்று சினிமாவை, மனிதர்களை, விவசாயத்தை, இயற்கையை, மனித நேயத்தை நேசிக்கிற நல்ல மனிதர்கள். ரெண்டு பேரும் பிரதர்ஸ், சக்திவேல் சார், விஜயன் சார்னு. அவங்க தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இந்த படத்தோட எப்படி வித்தியாசமான கதையை தேர்ந்தெடுத்தாங்களோ அதுபோல் டெஃபினட்டாக மாற்று சினிமாவை ஒரு புது முயற்சியை தான் அடுத்தடுத்த படங்களையும் எடுப்பாங்க. சூப்பர் குட், சத்யஜோதி போல் நிச்சயமாக ஃப்யூச்சரில் இது ஒரு பெரிய நிறுவனமாக காலூன்றி நிற்க போகுது. அதுக்கு என்ன வாழ்த்துக்கள். நன்றி.